அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ அந்த சகோதரிக்கு மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோதனை குழாய் வழியாக குழந்தை பிறக்கும் முறை. ஆங்கிலத்தில் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும். ஸோ இந்த ஒரு முறையில் குழந்தை பிறத்தல் அப்படிங்கிறது நம் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கா இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சிகிச்சை முறையானது மூன்று முறைகளில் செய்யப்படுது. ஸோ முதல் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அந்த கணவனினுடைய உயிரணுவை அந்த மனைவியினுடைய கருமுட்டையில் செலுத்தி சோதனை குழாயில் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த மனைவியினுடைய கருவறையில் அதை செலுத்தி குழந்தை பிறக்க வைக்கும் முறை. இரண்டாவது முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் இல்லாமல் வேறு ஒரு ஆணினுடைய உயிரணுவை எடுத்து அந்த மனைவியினுடைய கருமுட்டையோடு சேர்த்து சோதனை குழாயில் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த மனைவியினுடைய கருவறையில் அதை செலுத்தி குழந்தை பிறக்க வைக்கும் முறை. மூன்றாவது முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி இருவருமே இல்லாமல் வேறு ஒரு ஆணினுடைய உயிரணுவையும் வேறு ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் எடுத்து சோதனை குழாயில் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த மனைவியினுடைய கருவறையில் அதை செலுத்தி குழந்தை பிறக்க வைக்கும் முறை. ஸோ இந்த மூன்று முறைகளில் தான் இந்த ஒரு சிகிச்சையானது நடைபெறுது. ஸோ இந்த ஒரு சிகிச்சை முறையை நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறப்போ, அல்லாஹ்வினுடைய ஒரு திருவசனமே இந்த ஒரு விஷயத்துக்கான விளக்கத்தை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்கிறான், உங்கள் மனைவியர் உங்களினுடைய விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லலாம் என்பதாக. ஸோ இந்த ஒரு இறைவசனத்தின் அடிப்படையில் ஒரு கணவனுக்கு மனைவியானவள் விளைநிலமாக இருக்கா? ஸோ எந்த ஒரு விஷயம் ஒரு மனைவிக்கு வந்து சேர்வதாக இருந்தாலும் உடல் ரீதியாக அது இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி, நிச்சயமாக அது தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து மட்டும்தான் போகணும். அந்நிய ஆண்களிடம் இருந்தோ இல்லை மற்றவர்களிடம் இருந்தோ நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு இறைவசனம் மூலமாக நம்ம தெளிவாகவே அறிய முடியுது. ஸோ இந்த ஒரு சிகிச்சை முறையை எடுக்கிறப்போ தன் கணவனின் மூலமாக செய்யக்கூடிய சிகிச்சை முறை, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த முறையை மட்டும்தான் மார்க்கம் அனுமதிக்குது. வேறு ஒரு ஆணை கொண்டு செய்யக்கூடிய சிகிச்சையையோ வேறு ஒரு ஆண் பெண் மூலமாக செய்யக்கூடிய அந்த சிகிச்சை முறையையோ நம்மளுடைய மார்க்கமானது நிச்சயமாக அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே அறிய முடியுது. ஸோ குழந்தை இல்லாமல் இந்த ஒரு சிகிச்சை முறையை கையாளக்கூடியவங்க முதல் முறையை கையாண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மற்ற இரண்டு முறைகளையும் நிச்சயமாக கையாளக்கூடாது, அதை மார்க்கம் எந்த வகையிலையும் வந்து அனுமதிக்கவில்லை. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கான விளக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.